இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை தகராறு என்பது முடிவு இல்லாமல் தொடர்ந்து வருகிறது. இந்திய எல்லையில் அவ்வப்போது அத்துமீறி நுழையும் சீன படையினரை நமது ராணுவ வீரர்கள் தடுத்து வருவதும் அதையும் மீறி இருநாட்டு படையினரிடையே சண்டை நிகழ்வதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவசர கால சூழலை சமாளிக்கவும் வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்திய ராணுவம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறு ஆயுதங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. அந்த வகையில் இதுகுறித்து களத்தகவல்களை தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. லே லடாக் ஆகிய எல்லைப் பகுதிகளான நியோமா என்ற இடத்தில் இருந்து கள நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுமார் 14,500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ராணுவ தளவாடத்தில் தனுஷ் ஹோவிஸ்டர் என்ற போர்க்கருவி வைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. கடந்த 2022 இந்திய ராணுவத்தின் லடாக் செக்டரில் சேர்க்கப்பட்ட தனுஷ் ஹோவிஸ்டர் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது என ராணுவ உயர் அதிகாரிகள் கூறுகின்றனர். முழுவதும் இந்திய ஆயுத தொழிற்சாலை மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தனுஷ் ஹோவிஸ்டரில் குண்டுகளை சேமித்து வைத்து சுமார் 10 முறை போர் செய்ய முடியும் எனவும் லடாக்கின் மேடு பள்ளங்களை கடந்து மிகவும் துல்லியமாக இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது எனவும் கூறப்படுகிறது. மணிக்கு சுமார் 60 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை விரைந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த தனுஷ் ஹோவிஸ்டர். இதுபோன்ற லகுகர வாகனம் எதிரிகளை முன்னோக்கி விரைந்து சென்று தாக்க வசதியாக இருக்கும் எனவும் இது ராணுவ வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் M4 ரக போர் வாகனங்கள் கடந்த ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட நிலையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கையை கிழக்கு லடாக் பகுதிகளில் அதிகரிக்க இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்கிறது. கடந்த 2020 பிறகு, அதாவது இந்திய சீனா இடையே எல்லைப்போர் முற்றிய நிலையில், எல்லைப் பகுதிகளில் அந்தந்த நிலப்பரப்புகளுக்கு ஏற்ப அதிநவீன ராணுவ தளவாடங்களை இந்திய ராணுவம் நிலைநிறுத்தும் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. आपके सामने जो उपकरण है वो है 155mm 45 कैलिबर धनुष गन सिस्टम. ये आधुनिक तोप प्रणाली जो है ये मेक इन इंडिया स्कीम के तहत गन कैरेज फैक्ट्री जबलपुर द्वारा बनाई गई है और ये यहाँ पे पिछले साल से तैनात है. இந்த வாகனம் 4 முதல் 6 ராணுவ படைகளை ஒரே நேரத்தில் ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. அது மட்டுமின்றி ராணுவ உபகரணங்களை எடுத்து செல்லவும் அவசர கால சூழலை எளிமையாக சமாளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமின்றி 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மனிதர்களையும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களையும் எளிதில் கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு அதிநவீன கருவிகள் இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் எதிரிகளின் இருப்பிடத்தை மிக எளிதாக கண்டறிய முடியும் என ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். इस व्हीकल को भारतीय सेना में 2022 में शामिल किया गया. அதோடு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட K9 வஜ்ரா சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் கிழக்கு லடாக் செக்டர் பகுதிகளில் வெற்றிகரமாக இயக்கப்பட்ட நிலையில் அதையும் இந்திய ராணுவத்தில் கூடுதலாக சேர்க்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்திய சீன எல்லைக்கோடுகள் முழுவதும் இந்திய ராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய போர் ஆயுதங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.